வணக்கம், இது நிஜக்கன். ஸ்ரீலங்கா அரசால் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது ஸ்ரீலங்கா பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் சர்வதேசத்திடமிருந்து கடன்கள், உதவிகள் உள்ளிட்ட நலன்களை கோரியிருக்கும் நேரத்தில் சர்வதேசத்தை ஏமாற்றவே அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் கட்சிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது தொடர்பில் ஆராய்கின்றது இன்று நிஜக்கன். அரசியல் யாப்பின் 22வது திருத்தம் 21வது திருத்தம் என்ற பெயரில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. எதிர்கட்சிகளும் மொட்டு கட்சியின் பெரும்பான்மையும் திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. தமிழ்த் தேசிய கட்சிகளின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பெரும்பான்மை ஆதரவு வாக்களித்துள்ளது. ஆதரவு அல்லது எதிர்ப்பு என்ற நிலையைத்தான் பாராளுமன்றத்தில் எடுக்க முடியும், நடுநிலை என்ற நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என தமிழ் மக்களுக்கு வகுப்படுத்த சுமந்திரன் நடுநிலை என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். கட்சியின ஒன்றும் கூட்டணியின இன்னொன்றும் இருந்த போதிலும் தற்போது தனித்தே தீர்மானம் எடுக்கும் விக்னேஸ்வரனும் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நடுநிலை என்ற நிலைப்பாட்டை எடுத்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. 22வது திருத்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தம் காரணமாகவே கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் பல தடவைகள் கூறியுள்ளனர். இது விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொது சூத்திரத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கின்றார். வரி கொள்கை உருவாக்கத்திலும் 22வது திருத்தத்தை நிறைவேற்றுவதிலும் அதனையே பயன்படுத்தியிருந்தார். அந்த பொது சூத்திரம் இதுதான். 2022 ஆண்டில் 22வது திருத்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் வேண்டுகோளின் அடிப்படையிலே கொண்டுவரப்படுகின்றது. இதனை நிறைவேற்றாவிட்டால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் ஒத்துழைக்காது. அது ஒத்துழைக்காவிட்டால் கடன் மறுசீரமைப்பு முயற்சி வெற்றி பெறாது. சர்வதேச நிதி நிறுவனங்களான உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பன உதவிகளை வழங்க மாட்டாது. ஜிஎஸ்பி வரிச்சலுகை கிடைக்காது. சர்வதேச நாடுகள் உதவிகள் எவற்றையும் வழங்காது. இறுதியில் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்பதே அதுவாகும். இந்த பொது சூத்திரமே அரசாங்கத்தை எதிர்க்கும் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் என்பவற்றின் போராட்டங்களை ஒடுக்குவதற்கான கருவியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. 22வது திருத்தத்திற்கு பிரதானமாக இரண்டு நோக்கங்கள் இருந்தன. ஒன்று, சிங்கள தேசத்தை ஜனநாயகமயப்படுத்துவது. இரண்டாவது, ராஜபக்சவர்களை தனிமைப்படுத்துவது. முதலாவது நோக்கத்திற்கு சர்வதேச தாராண்மை ஒழுங்குகள் இலங்கையை கொண்டு வராமல் இலங்கை மீது மேலாதிக்கம் செலுத்த முடியாது என்பது காரணமாகும். இரண்டாவது, ராஜபக்சர்களை தனிமைப்படுத்தி அரசியல் அரங்கத்திலிருந்து அகற்றாமல் சீனாவின் இலங்கை மீதான செல்வாக்கை அகற்ற முடியாது என்பது காரணமாகும். இங்கு சிங்கள தேசத்தை ஜனநாயக மயப்படுத்துவது என்பது முழு இலங்கை தீவையும் ஜனநாயக மயப்படுத்துவதாக அர்த்தப்படாது. முழு இலங்கை தீவையும் ஜனநாயகப்படுத்த வேண்டுமாயின் அனைத்து தேசிய இனங்களின் அபிலாசைகளையும் அரசியல் யாப்பு ரீதியாக உள்வாங்க வேண்டும். இந்த செயற்பாடு பெருந்தேசியவாதத்தை உசுப்பேத்திவிடும் என்பதற்காக அழுத்தங்களை கொடுப்பதற்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகமும் தயங்கியே நிற்கின்றது. ஒரு வகையில் 22வது திருத்தத்தை மேற்குலகின் விருப்பங்களை நிறைவேற்ற வந்ததென்றே கூறலாம். தமிழ் மக்கள் நிலையென்று பார்ப்போமானால் 22வது திருத்தம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை எந்த வகையிலும் பிரதிபலிக்கவில்லை, மாறாக வலுவான ஆபத்துக்களையே கொண்டிருக்கின்றது. இத்திருத்தம் தொடர்பாக உரையாடல்கள் இடம்பெற்றிருந்த போது மனித உரிமை செயற்பாட்டாளர்களான அம்பிகா சர்க்குணநாதனும் நிமல்கா பெர்னாண்டோவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் தமிழ் மக்கள் 21வது திருத்தத்தினால் தங்களுக்கு என்ன பயன் என கேட்கின்றார்கள் என தெரிவித்திருந்தனர். சுமந்திரன் 21வது திருத்தம் தமிழ் தேசிய அக்கறைகளை கொஞ்சம் கூட பிரதிபலிக்கவில்லை என கூறியிருந்தார். தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு பயனும் இல்லாத அதேவேளை ஆபத்துக்களை தரக்கூடிய திருத்தத்திற்கே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பெரும்பான்மை ஆதரவு வாக்களித்திருக்கின்றது. 21வது திருத்தம் பிரதானமாக அரசியலமைப்பு பேரவை, சுயாதீன ஆணைக்குழுக்கள், இரட்டை பிரஜா உரிமை, இரண்டு வருடங்களின் பின்னர் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்தல், பிரதமரை ஜனாதிபதி பதவி நீக்க முடியாமை என்பவற்றை கொண்டிருந்தது. அதில் மூன்றும் தமிழ் மக்களின் அக்கறைக்குரியன. ஏனைய இரண்டும் சிங்கள தேசத்துடன் அதிகம் தொடர்புடையன. தமிழ் மக்களின் நலன்கள் அங்கு பெரிதாக இருக்கவில்லை. அதே நேரம் அரசியலமைப்பு பேரவையிலும் சுயாதீன ஆணைக்குழுக்களிலும் தமிழ் மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படல் வேண்டும். இரண்டாவது, இரண்டு அமைப்புகளிலும் தமிழ் மக்களுடன் தொடர்புடைய விவகாரங்களில் தீர்மானிக்கும் அதிகாரம்
தமிழ் மக்களிடம் இருத்தல் வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகள் தொடர்பாக திருத்தத்தை ஆதரித்தவர்களும் நடுநிலை வகித்தவர்களும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தவில்லை. ஏதோ தமது சொந்த வீட்டு விவகாரம் போல தீர்மானங்களை எடுத்திருக்கின்றனர். இங்கே கோரிக்கைகளை அரசாங்கம் கவனத்தில் எடுக்காது என்ற வாதங்களை தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைக்கலாம். அதில் உண்மை இருக்கிறது என்பதை மறுக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை வலிமையாக எடுத்துரைக்கும் பொறுப்பும் தமிழ் மக்களின் நிலை நின்று திருத்தங்களின் சாதக பாதக ஆய்வொன்றின் பொறுப்பும் தமிழ் பிரதிநிதிகளுக்கு உண்டு என்பதை எவரும் நிராகரிக்க முடியாது. அரசாங்கம் மேற்காவிட்டால் வரலாற்று பதிவாக அது இருந்திருக்கும். இரட்டை பிரயா உரிமை விடியம் தமிழ் மக்களை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது. தமிழ் மக்களின் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்றனர். அவர்கள் தாயகத்தின் நீட்சியாக இருப்பதினால் தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படை சக்திகளில் ஒரு பிரிவினர். அரசியல், சட்ட, பொருளாதார விடயங்களில் நிபுணத்துவம் பெற்ற புதிய தலைமுறை அங்கு உருவாகி வருகின்றது. அந்த தலைமுறை தமிழ் மக்களுக்கான தேர்தல் அரசியலில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்புகள் இருத்தல் வேண்டும். அதன் மூலம் அறிவார்ந்து அரசியலை பின்பற்றுவதோடு தாயக புலம்பெயர் உறவுகள் வளர்ச்சியடைவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தவில்லை. இதேவேளை தமிழ் தேசிய கட்சிகளின் 21வது திருத்தம் தொடர்பான நடத்தைகளை முழுமையாக பார்ப்போமானால் பல தவறுகளை விட்டிருக்கின்றன. அதில் முதலாவது துறைசார் நிபுணர்களுடன் திருத்தம் தொடர்பான கலந்துரையாடுவதாகும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் சட்ட விடயங்களை முழுமையாக தெரிந்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. இது தொடர்பான ஆய்வு உத்தியோகபூர்வ ஒருவரை வைத்திருக்க அரசாங்கம் வசதி செய்து கொடுத்த போதும் தகமையுடையவர்கள் ஒருவரையும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரை உள்நாட்டிலும் புலம்பெயர் நாடுகளிலும் பல துறைகள் சார்ந்த நிபுணர்கள் உள்ளனர். அவர்கள் எவருடனும் இது தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. குறைந்தபட்சம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்ட பீடத்துடனும் அரசியல் துறை பீடத்துடனும் வலுவான கலந்துரையாடல்கள் நடாத்தியிருக்கலாம். தமிழ் தேசிய கட்சிகள் இந்த விடயத்தில் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கவில்லை. இரண்டாவது, குறைந்தபட்சம் கட்சி மட்டத்திலோ அல்லது கூட்டணி மட்டத்திலோ கலந்துரையாடல்களை நடாத்தியிருக்கலாம். எந்த கட்சியும் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலை நடத்தியதாக தெரியவில்லை. கூட்டமைப்பு சட்டம் நிறைவேறும் தினத்தன்றுதான் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பாக பேசியதாக கூறப்படுகின்றது. அங்கும் கூட ஆழமான கலந்துரையாடல் எதுவும் நடாத்தப்படவில்லை. சுமந்திரன் மீண்டும் ஓர் கலந்துரையாடலுக்கு ஒழுங்கு செய்ததாகவும் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் வரவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஒரு முக்கிய யாப்பு திருத்தம் தொடர்பான கடைசி நேரத்திலா கலந்துரையாடுவது என்ற கேள்வியும் இங்கு எழாமல் இல்லை. மூன்றாவது, முக்கிய விடயங்களில் மக்கள் பங்கேற்பு என்பது அவசியமாகின்றது. ஜனநாயக அரசியலில் மக்கள் பங்கேற்பு வாக்களிப்பதில் மட்டும் நின்று விடுவதில்லை. இங்கு தமிழ் தேசிய கட்சிகள் இது விடயத்தில் மக்களுடன் ஒரு திறந்த கலந்துரையாடலை நடாத்தியிருக்க வேண்டும். மக்களின் கருத்துக்களை கேட்டபின் தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். குறைந்தபட்சம் தீர்மானங்களை எடுத்து செயற்படுத்திய பின்னாவது அதற்கான விளக்கங்களையும் மக்களுக்கு தெரிவித்திருக்கலாம். அதுவும் இடம்பெறவில்லை. நான்காவது, ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பின்பற்றாமையாகும். இலங்கை அரசினை கையாள்கின்ற போதும் சர்வதேச விவகாரங்களை கையாள்கின்ற போதும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவையாகும். ஒருங்கிணைந்த அணுகுமுறை இல்லாவிட்டால் கூட்டுக்குரல் வெளிவராது. இக்கூட்டுக்குரல் இல்லாவிட்டால் எவருமே தமிழ் மக்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். நிறுவன ரீதியாக ஒருங்கிணைந்த அணுகுமுறை பின்பற்றாவிட்டால் குறைந்தபட்சம் இலக்கிலாவது ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பின்பற்றியிருக்கலாம். ஆதரவோ எதிர்ப்போ நடுநிலையோ எந்த தீர்மானமாக இருந்தாலும் இலக்கிலாவது ஒருங்கிணைந்திருந்தால் கூட்டுக்குரல் வெளிவந்திருக்கும். அது தமிழ் மக்களின் பலத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கும். தமிழ் தேசிய கட்சிகள் இந்த செயற்பாட்டிலும் கோட்டை விட்டிருக்கின்றார்கள். பிடிவாதமாக ஒற்றுமையின் சீத்துவத்தை உலகமயப்படுத்தியுள்ளன. தமிழ் தேசிய கட்சிகளின் இந்த பொறுப்பற்ற செயற்பாட்டை வலிமையாக கண்டிப்பதற்கு தமிழ் மக்கள் தயங்கக்கூடாது. நன்றி.